சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசிய சிவரகசியம் சிவரகசியமே. அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. படைத்தலும் எவனோ அவனே, நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே, வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், யுத்தம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்து இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்று சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவர் இல்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. கண்டத்தை ஆள்கின்ற காவலர் போல் சோதி அண்டத்தை ஆள்கின்றது. குதம்பாய் அண்டத்தை ஆள்கின்றது. நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா வந்த? எதுக்கு வரணும் உனக்கு தெரியாதா? பாட்டாவே எழுதியிருக்குன்னா உங்களை இங்க வர வச்சது கூட அந்த ஈசனுடைய செயலாதான் இருக்கும். ஐயா வீடு பிடிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. Thank you.
என் வாழ்வில் இந்த நாள் ஒரு அபூர்வமான அதிசயமான நாள். என் விருப்பப்படி பூமிகாத்தான்பட்டி கிராமத்தை பற்றி ஆராய சிவனும் சித்தர்களும் அனுமதித்து விட்டதாகவே உணர்கிறேன். இனி வரப்போகும் ஒவ்வொரு நாட்களும் ஜாலமான மாயமான நாட்களாகவே அமையும் என தெரிகிறது. கல்வெட்டில் உள்ளபடி இங்கு வரப்போகும் அந்த வில்லாளன் யார்? எப்போது வரப்போகிறார்? எப்போது வரப்போகிறான்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, போக போக பாத்துக்குவோம். ஹலோ, யா, ஐ ஜஸ்ட் ரீச்ட். என்ன மாப்ள எங்க உட்கார்ந்தீங்க? ஐ ஜஸ்ட் கால் யூ பேக். டாட் எங்க? இங்க தான் இருக்காரு. விஜய், உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. நீ எங்கே வருவியோ மாட்டியோ நினைச்சேன்பா. என்ன டாட், உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வரமாட்டேனா? என்ன ஒரு ஐரனி ஆஃப் லைஃப் டாட், நான் இங்க இருக்கும்போது நம்ம பல நாள் பார்த்துக்கிட்டதே கிடையாது. பிசினஸ் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை இதை போல நான் பார்த்ததே கிடையாது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாட். சரி விடுப்பா. டாட், நடந்தது பெரிய ஆக்சிடென்ட். நீங்க உயிர் படிச்சதே பெரிய விஷயம்னு மாம் சொன்னாரு. அந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? டிரைவர் இருக்கும் போது நீங்க எதுக்கு கார் எடுத்துட்டு போனீங்க? விதியை எழுதிட்டு போயிருக்கோம். ஒருவேளை யூஎஸ்லயே செட்டில் ஆயிடலாம்னு இருந்த உடனே இங்க வர வைக்கிறதுக்காக கூட இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் இல்லையா? ஆமா விஜய், இனி என்னால ஓடி ஆடி நடமாட முடியும் தோடல. நீ தான் இங்க இருந்து நம்ம கம்பெனி எல்லாம் பாத்துக்கணும். அதான் அதான் மாப்பிளே வந்துட்டார்ல, இனிமே என்ன கவலை? சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கோ, டிஃபன் ரெடியா இருக்கும், சாப்பிட்டு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே டாட். விஜய். எஸ் டாட். யூஎஸ் கல்ச்சர் உன்னை மாத்திருக்கும் நினைச்சேன், ஆனா என் மகனா தான் திருப்பி வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
தேங்க்ஸ் டாட். மாம்ஸ், என்ன இதெல்லாம்? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் வந்து ஒன் வீக் இருந்து அவரை பார்த்துட்டு திரும்ப யூஎஸ் போலான்னு பார்த்தா அப்பா என்னடனா? மாப்பிள, நீங்கள் எங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் வருவீங்களா? அதுக்காக தான் அப்படி சொன்னது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்? அத்தானுக்கு பேக் போனில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ திரும்பி எழுந்து பழையபடி நடமாடணும்னா 6 மாதம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ டில் சஸ் டைம் அவரையும் கவனிச்சுக்கிட்டு அவருடைய எம்பையர் RR குரூப் ஆஃப் கம்பெனிஸையும் கவனிச்சுக்கணும்னா உங்களை விட்டா யார் இருக்காங்க? ஓ காட், சரி என் ரூம் ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்கு மாப்பிள்ள. பொறுப்பு நிச்சயமா இதை நான் செஞ்சு முடிப்பேன், நீ கவலையே படாத, தைரியமா இருக்கு. என்ன நோ தேங்க்ஸ் சார், ஃபைன், அங்க வச்சுடு. ஏன் மாப்பிள, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? கண்மணி. Your daughter Kanmani? Yes. My God. அப்பாடி, பாத்தியா நான் சொல்ல மாப்பிளைக்கு உனக்கு அடையாளம் தெரியல என்ன? Hey, I just can't believe this. Hey, கண்மணியா நீ? என்னடா ஒரு சர்வன்ட் கேர்ள் இவ்வளவு ரிச்சா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு? I'm sorry. ஏனா நான் உன்னை பார்த்தப்போ நீ ரெட்டை ஜடையெல்லாம் போட்டுட்டு கலர் கலரா ரிப்பன் போட்டு, மை காட், நீ ஆளே மாறிட்டே. You've changed so much. என்ன மாறித்தானே அவனு மாப்பிள, நாளைக்கே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவா, உங்க கூட யூஎஸ்க்கு வரப்போறவா? எம்டெக் படிச்சிருக்கா, இங்கிலீஷ்ல பிரமாதமா பொழுது கட்டுவா. கண்மணி, மாப்பிள்ளைய கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசி காட்டேன். Stop it. என்ன மாம்ஸ் இதெல்லாம்? இவ இந்த வீட்டுக்கு மருமகளை வரப்போறவள? யூ மீன் மை வைஃப்? எம்டெக் படிச்சா இங்கிலீஷ் பேசினா? நோ மாம்ஸ், நோ. நீங்க வேற, நான் வேற. லுக் கண்மணி, உங்க அப்பா உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. வீணா கற்பனை வளர்த்துட்டு உன்னை நீயே ஏமாத்திக்காத. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? மாப்பிள, நோ. மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க, ஜஸ்ட் கால் மீ விஜய். அது இல்ல மாப்பிள, ஐ செட் just call me Vijay. It's okay. அப்பா இதோ எங்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அது என்ன விஷயம்? தெரியலமா, தெரியல. உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பிடுதானா? நான் சொன்னேன்னா நான் இருக்கும்போது நீ எதுக்கு சொன்ன? அத்தான் என்ன கோச்சுக்குவாரு? ஓ சரி, டாட் கிட்ட நானே கேட்டுக்கிறேன். அம்மாடி, என் அக்கா புள்ளதானே இவன், நம்ம ரத்தம் தானே இவன் உடம்புலையும் ஓடுது. அந்த பேசிக் அறிவு கூட இல்லாம நீ வேற நான் வேறன்னு தனாவட்டா பேசிட்டு போறான் பத்தியா அவன். இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, பண திமிரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவன் தான் உன் புருஷன்.
விஜய், உன்னை முக்கியமா எதுக்கு வர சொன்ன தெரியுமா? நம்ம குலதேவன் கோயில் இருக்கிற உங்க அப்பா பிறந்த அந்த கிராமத்துக்கு நீ போகணும்ப்பா. விஜய், சின்ன வயசுலயே அந்த கிராமத்தை விட்டு ஓடி வந்தவனா, அதுக்கப்புறம் இதுவரைக்கும் அந்த கிராமத்து பக்கமே எட்டி பார்க்கலப்பா. நீ பிறந்தப்போ உனக்கு முடி எடுக்கிறதா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆனா என்னால எதுவுமே நிறைவேற்ற முடியல. குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றாதனால்தான் எனக்கு இந்த தண்டனை கொடுத்தார் போல. விஜய், நம்ம கிராமத்து பெரிய மனுஷங்க அடிக்கடி என்னை வந்து இங்க பார்ப்பாங்க. கோயில் விசேஷம், ஊர் விசேஷம்னு டொனேஷன் வந்து வாங்கிட்டு போவாங்க. மற்றபடி நான் பிறந்த மண்ணுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நம்ம கிராமத்தில் ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பித்து அங்குள்ள பல பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ஃபேக்ட்ரியில் வர லாபத்தை நம்ம கிராமத்தை நிர்மாணம் பண்ண செலவு செய்யணும். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு இது மாதிரி நிறைய உருவாக்கணும் எங்களுடைய ஆசை. இனி என்னால் இது நிறைவேற்ற முடியும்னு எனக்கு தோணலை. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ஆசை எனக்குள்ளேயே புதஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டையும் நீ எனக்காக நிறைவேற்றி கொடுக்கணும்ப்பா. உங்க அப்பாக்காக இது சேவியா விஜய்? சாரி டாட், நீங்க சொல்ற எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியாது. சாரி டாட், நீங்க சொல்ற எதுவுமே என்னால நிறைவேற்ற முடியாது. சுகர் ஃபேக்ட்? மை காட், நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க டாட்? ஆக்சுவலி நான் இங்க வந்தது உங்களை என் கூட யூஎஸ் கூட்டிட்டு போலாம் தான். உங்களை அங்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு பணம் கட்டிட்டா போதும், உங்களை 24 hours அப்படி பார்த்துப்பாங்க. ஹாஸ்பிட்டல் எங்க ஜெயில என்ன தள்ளிட்டு நீ உன்னுடைய கடமை செஞ்சிட்டு தான் திருப்தி பட்டுக்கலாம். அப்படி இல்ல டாட். வேண்டாம் விஜய், படம் படம் சொல்லி ஓடி பெற்றதை விட நான் எழுந்ததுதான் அதிகம். அதெல்லாம் உன்னை வச்சு சரி கட்டும்னு பாக்குறேன். அப்பா போல நீ உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாத விஜய். இது பாரு, நீ இங்க போய் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கல விஜய். நோ டாட், இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஃபேக்டரி ஆரம்பிக்க நான் எதுக்கு போனோம்? நோ, மாம்ஸ் அனுப்பி வைங்க, இல்லனா உங்க பிஏ அனுப்பி வைங்க. இல்ல விஜய், யார் வேணாலும் போய் அந்த ஊர்ல எதுவும் செஞ்சிட முடியாது. அந்த மண்ணில் பிறந்தவனா இருக்கணும். உனக்கே அங்கே அனுமதி கிடைக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் என்னுடைய வாரிசுங்கிறதுனால அனுமதி கிடைக்கணும்னு நம்புறேன். யாரோட அனுமதி கிடைக்கும்? நம்ம கிராமத்தை ஆள்ற நம்ம குல தெய்வம் ரசமணீஸ்வரரோட அருளும், இப்போ நம்ம கிராமத்தை காத்துட்டு இருக்கிற சித்தர்களோட அனுமதியும் கிடைக்கணும். சோ ஃபனி. ஏ சிரிக்கிற? பின்ன என்ன டாட், நீங்க இது போல பேசுறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்பேற்பட்ட சவாலையும் முறியடிச்சு சாதிச்சு காட்டினவர் நீங்க. சாமி சித்தர்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல விஜய், இது பாரு, நான் சொல்றது கதை இல்ல, நிஜம். சில விஷயங்களை வார்த்தைகளால விவரிக்க முடியாது, அனுபவத்தால தான் உணர முடியும். இது பாரு, நான் உணர்ந்ததால தான் சொல்றேன். நம்ம கிராமத்தோட பேர் தெரியுமில்ல? அது ஏதோ சொல்வீங்களே. I just can't remember. என்ன பேரு சரியா ஞாபகம் இல்ல. பூமி காத்தான் பட்டி. இந்த பூமியையே காக்கிற ஒரு கிராமம். சித்தர்கள் தான் அந்த கிராமத்துக்கு இந்த பேர் வச்சதா வரலாறு. இந்த பேரை அங்க சும்மா விஷயம் இல்ல, அர்த்தத்தோட காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே தனியான வித்தியாசமான ஒரு கிராமம் அது. இப்போ எங்கே மழை பெய்யுதோ இல்லையோ அங்கே மும்மாறி மழை பெய்யுது, முப்போக விளையுது. ஆனாலும் அதிகமான மழையும் புயலும் வெள்ளமும் வந்து பேரழிவை உண்டாக்குனதே கிடையாது. மழை தவறி வறட்சியையும் வறுமையையும் பாத்திராத ஒரு கிராமம். கொடுமையான வெயிலும் கிடையாது, நடுங்க வைக்கிற குளிரும் கிடையாது. வருஷம் முழுக்க
இயல்பான இயற்கையான ஒரு சீதோஷ்ணன் இல்லை. அதுக்கு காரணம் நம்ம ஊர் சிவன் கோயில்ல இருக்கிற ரசமணீஸ்வரர் லிங்கம். திடமா ஒரு இடத்திலேயே நிலையா நிக்காத பாதரசத்துல சில மூலிகைகளை கலந்து சிவலிங்கமா உருவாக்கி சித்தர்களால கட்டப்பட்ட கோயில் அது. அந்த லிங்கத்தாலதான் அந்த கிராமம் ஒரு சமநிலையிலேயே இருக்கு. அந்த லிங்கத்துடைய அருமை தெரியாம வெளியூர் ஆட்கள் வந்து அந்த சமநிலையை குறைச்சிடக் கூடாதுன்னு தான் சித்தர்கள் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதிசயமான அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்த பல பேர் அந்த கட்டுப்பாடுகளை மீறினதால இப்போ அந்த ஊருக்குள்ளர பைத்தியமா அலைஞ்சிட்டு. குறைவில்லாத தண்ணீர், கரும்பு அதிக விளையற ஊர், வேலைக்கும் ஆட்களுக்கும் பஞ்சமே இல்லை. நம்ம நாட்டில் சக்கர உலகத்தையே கையில் வச்சிருக்கிற ஜாம்பவான்கள் மல்ஹோத்ரா, சாய்ராம் பாட்வா, பிஜு கைலாஷன் மூணு பேர் நம்ம கிராமத்தில் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு பெரிய அளவில் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்க யாராலையும் நம்ம கிராமத்துக்குள்ள கூட நுழைய முடியல. அங்கே பணம் இருந்தாலும் தொழில் பண்ணிட முடியாது. ஊர்க்காரனா இருக்கணும், சாமி உத்தரவு தரணும். ஆனா நமக்கு உத்தரவு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு பூர்வீகமே அந்த கிராமம் தான். கூல், கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மனுஷங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா அங்க சாமியே சவாலா இருக்குன்னா, அந்த காட் பேர் என்ன சொன்னீங்க? ரசமணீஸ்வரர். கூல். நானா அவரான்னு ஒரு கை பாத்துடலான்னு தோணுது.